வணக்கம். என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வெஜிடபிள் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு போகிறதுக்கு முன்னால் சுவாரஸ்யத்திற்காக ஒரு சின்ன விடுகதை சொல்கிறேன். தம்படி குதிரைக்கு முழு நீள லகான். இதற்கான விடைய சமையல் முடிவில் பார்க்கலாம். வெஜிடபிள் ஆம்லேட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் காளான், ஒரு டேபிள் ஸ்பூன் குடைமிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, எண்ணெய் சிறிதளவு, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச், உப்பு சிறிதளவு. இப்போது வெஜிடபிள் ஆம்லேட் நம்ம செய்கிறோம். அதுக்கு நான் இப்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு முட்டை உடச்சி ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது இதில் வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கேரட் இது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா துருவின கேரட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துக்கலை, ஆனால் லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதுவும் குக் பண்ணணும். கொஞ்சம் மெதுவாக குக் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் தனியாக சாப்பிட்ணுன்னாலும் இதை சாப்பிட்லாம். இல்லை, நான் பேன் கேக் இப்போது நான் செய்திருக்கேன் இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் பேன் கேக்கு. ஸோ நீங்கள் அது கூட இந்த ஆம்லேட் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் ரெண்டுக்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நல்ல ஒரு சுவையான, நல்ல சத்தான ஒரு ஆம்லேட் உங்களுக்கு இப்போது ரெடி ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டைக்கு இதே அளவுக்கு வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், மஷ்ரூம் இது எல்லாமும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் சேர்த்துக்கல. மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி வதக்கலை, நான் வந்து அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமும் இது நல்லா வேகணும், கருகாமல் இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண. இன்னும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சுவையான சத்தான ஒரு வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம விடுகதையோட விடைக்கு போகலாம். தம்படி குதிரைக்கு முழு நீள லகான். இதற்கான பதில் ஊசி நூல். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.